என்னோடய ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு ஸ்பெஷலான ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இருந்த ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எந்த மாதிரி மெத்தடில் மசாஜ் பண்ணணும், எந்த மாதிரியான ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேர் ஆயிலிங் மூலமா உங்களோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு சில்வர் பவுல் வந்து எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் வேணாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் எதுவோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் நம்ம கிளாசிக் ஃபாலோவர்லேருந்து ஹைபிஸ்கஸ் ஹேர் ரீக்ரோத் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் என்னோட ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்மளோட ரெண்டாவது முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். ஸோ ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா? பிகாஸ் அந்த மாதிரி ஸ்பெஷலான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல், ஈவியான் 400 விட்டமின் இ டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெடிக்கல்லையும் வந்து கிடைக்கும். இதில் ரெண்டு கேப்சூல் எடுத்து அதில் இருக்க ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ விட்டமின் இ உங்களோட அந்த உங்களுக்கு முடி உதிருது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முடியோட லைஃப் ஸ்பேன் கம்மி ஆகிறதுனால தான் உதிர்ந்து கீழே விழும். ஸோ விட்டமின் இ உங்கள் ஸ்கின் செல்ஸை நல்லா ரெஜுவினேட் பண்ணி திரும்ப புது முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்டர் ஆயில் ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, திக்காக வளர்கிறதுக்கு அண்ட் கூட கோகனட் ஆயில் உங்களோட ஹேரை நரிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மூணு ஆயிலுமே வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம ஆட் பண்ண விட்டமின் இ ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேரில் அப்சர்வ் ஆக கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சு. அதில் நம்ம எடுத்துக்கிட்ட சில்வர் பவுலில் இருக்க எண்ணெயை வந்து வச்சுக்கிறேன். அதனால தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப இல்லை அந்த பவுல் கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த வார்மான ஆயிலை தான் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுற மெத்தடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பல்ல உட்டன் கோம் யூஸ் பண்ணி என்னோடய ஹேரில் எந்தவித சிக்கும் இல்லாமல் சிக்கு வந்து எடுத்துக்கிறேன். பிகாஸ் சிக்காக இருக்க ஹேரில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப முடிக்கொட்டும். அதனால் ஒரு நல்ல உட்டன் கோம் யூஸ் பண்ணி நான் வந்து நீம் உட்டன் கோம் யூஸ் பண்ணுறேன் நம்ம கிளாசிக் ஃபாலோவர்லேருந்து. ஸோ அது யூஸ் பண்ணி நல்லா சிக்க எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆயில் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிப்போயும் இல்லாமல் வாமா கதகதப்பாக இருக்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விரல் நுனியில் எடுத்து ஸ்கேல்பில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ணணும் தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த ஆயில் வைக்கும் போதே அழகாக உங்களோட ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். முடி வந்து பார்த்திங்கன்னா வேர் பகுதியிலிருந்து தான் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா வேரில் உங்களோட முடி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் வாரத்தில் ஒரு நாள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கேல்புக்கு தேவையான அந்த முழு சத்தும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான 3 ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்வர்ஷன் மெத்தடில் அதாவது தலையை தலைக்கீழே அந்த மாதிரி உங்களோட முடியை ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு உங்களோட ஸ்கேல்பில் பேக் சைட்லேயும் நல்லா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடியிலேருந்து முன்னாடி நல்லா கை வச்சு ஜென்டிலான மசாஜ் வந்து பண்ணுங்கள். நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஸோ நான் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போகக்கூடாதுன்னு நான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக ஜென்டலாக ஒரு நல்ல மசாஜ் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்வர்ஷன் மெத்தடில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது ஸ்கேல்புக்கு இன்னுமே நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சிவியரான ஹேர் ஃபாலாக இருந்தாலும் படிப்படியாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் லென்த்லேயுமே ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அப்போ தான் வந்து கிடைக்கும். முடி பாதியிலே உடையிற பிரச்சனை இருக்குது, இல்லை ஹேர் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது, ட்ரையாக இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். இந்த ஹேர் ஆயிலிங் ரொட்டீனை இங்கே ஓவர் நைட்டும் ஃபாலோ பண்ணலாம், நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா அரை மணி நேரம் மட்டும் இது உங்களோட ஹேரில் இருக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மைல்டான கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கிளாசிக் ஃபாலோவர்லேருந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு யூஸ் பண்ணி என்னோடய ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நம்ம கிளாசிக் ஃபாலோவர்லேருந்து உட் அண்ட் கோம் ஷாம்பூஸ் அண்ட் ஹேர் ஆயில்ஸ்லாம் ட்ரை பண்ணோன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட சிவியர் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். லாங் டேர்ம் யூசேஜில் உங்களோட ஹேர் நல்லா லாங் அண்ட் திக்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களாரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.